ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். கழுகுகள் கனமான பீக் செய்யும் ஸ்ட்ராங்கான கால்களையும் உடைய மிகவும் பிரம்மாண்டமான ஒரு பறவை. இந்த கழுகுகள் கிங் ஆஃப் பேர்ட்ஸ்னு அழைக்கப்படுது. அதற்கு காரணம், கழுகுகள் தன்னை விட 2 மடங்கு எடையுள்ள இரையை தூக்கிட்டு வானத்துல பறக்கக்கூடிய வேட்டையாடும் பறவை இனம். இந்த கழுகுகள் இரையை பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 320 கிலோமீட்டர் வேகத்துல பறக்கும். அதே ஸ்பீட்ல வந்து இரையை அட்டாக்கும் பண்ணும். கழுகுகள் வானத்துல பறக்க ஆரம்பிச்சாலோ இல்ல ஒரே இடத்துல சுத்திட்டு இருந்தாலோ அங்க ஒரு மிகப்பெரிய வேட்டை நிகழப் போகுதுங்கிறது அர்த்தம். இந்த வீடியோல நம்ம கழுகுகளோட பயங்கரமான தாக்குதல்களை பத்தி பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். கழுகுகளோட வேட்டையாடும் முறை மற்ற பறவைகளை விட ரொம்பவுமே தனித்துவமானதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோ கிளிப்பை பார்த்தா உங்களுக்கே அது புரியும். தரையில உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த மல்லாடு வாத்தை கழுகு ஒன்னு தாக்குது. இந்த நிகழ்வு ரொம்பவுமே ஸ்பீடா இருக்குது. இதே வீடியோவை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ரிப்பீட் பண்ணி பாத்தீங்கன்னா கழுகோட தாக்குதல் எவ்வளவு பயங்கரமா இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த கழுகு வந்து தாக்குன வேகத்துல அந்த மல்லாடு வாத்தோட கழுத்து உடஞ்சிருச்சு. இந்த மல்லாடு வாத்து மத்த வாத்துகளோட ஒரு தனித்துவமான வாத்து. அதோட கழுத்து பகுதி பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல பாக்கறதுக்கு அழகாவே இருக்கும். இந்த மல்லாடு வாத்து பொதுவா நார்த் அமெரிக்கன் ரீஜியன்ல அதிகமாக காணப்படுது. நான் முதலேயே சொன்ன மாதிரி கழுகுகள் கிட்டத்தட்ட 320 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து இரையை தாக்கக்கூடியது. இது பல ரேஸ் கார்களோட வேகத்தை விட ரொம்பவுமே அதிகம். அந்த கழுகு அந்த மல்லாடு வாத்தை கிட்டத்தட்ட 320 கிலோமீட்டர் வேகத்துல வந்து தாக்கி இருக்குது. கடல் சார்ந்த உயிர் வாழ்ற பறவைகளை அட்டாக் பண்றதுக்கு பெரும்பாலும் கழுகுகள் இந்த முறையை தான் பயன்படுத்துது. கழுகுகள் எந்த அளவுக்கு வேகமா தாக்குங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ போதுமானது. தரையில மட்டும் இல்லைங்க, வானத்திலையும் கழுகுகளோட வேட்டையாடும் திறன் ஆச்சரியப்படுற விதமா இருக்கும். பொதுவா கழுகுகள் கூட்டமா இருக்கிற பறவைகளை விட தனியா இருக்கிற பறவைகளை வேட்டையாடுறதுக்கு ரொம்பவுமே விருப்பப்படும். இங்க ஒரு புறா தன்னுடைய வீட்டுக்கு திரும்ப போயிட்டு இருக்குது. அப்படி இந்த புறா தனியா பறக்கிறத பார்த்த இந்த கழுகு அந்த புறாவை வேட்டையாடுறதுக்கு தீர்மானிச்சது. கழுகு தாக்க வரத தெரிஞ்ச அந்த புறா தன்னோட உயிரை பாதுகாக்கிறதுக்காக மேலும் கீழும் பறக்க தொடங்குது. கழுகும் விடாம அந்த புறாவை பின்தொடர்ந்து மேலும் கீழும் பறந்து பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த புறா அந்த கழுகுக்கு இரையானது. கழுகுகள் பறவைகளை வேட்டையாடி பார்த்துட்டோம். ஆனா சில கழுகுகள் சுறா மீன்களையே வேட்டையாடும். பொதுவா கழுகுகள் சிறிய வகை மீன்களை மட்டும்தான் வேட்டையாடி பார்த்திருக்கிறோம். ஆனா ஒரு கழுகு இங்க கரையோரமா இருக்கிற ஒரு சுறா மீனை தாக்குது. கரையொதுங்கிய அந்த சுறாமீன் உயிரோட தான் இருந்திருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கழுகு அந்த சுறாமீனை தூக்கிட்டு அந்த கடற்கரை முழுவதும் பறந்து மேலிருந்து தூக்கி அந்த சுறாமீனை கீழே வீசி இருக்குது. இந்த சுறாமீனோட சைஸ் ரொம்ப பெருசா இல்லைனாலும் இந்த கழுகு கம்பேர் பண்ணும்போது அந்த சுறாமீனோட சைஸ் பெருசா தான் இருந்திருக்குது. ஈகிள்ஸால தண்ணியில நீந்தவும் முடியும். அதோட மிகப்பெரிய ரக்கைகளை பயன்படுத்தி அதனால நீந்த முடியும். பொதுவா மிகப்பெரிய பிரம்மாண்டமான ரக்கைகளை கொண்டதுதான் கழுகுகள். ஒரு ஒயிட் டெய்ல்டு ஈகிளோட ரக்கைகளோட அளவுன்னு பாத்தீங்கன்னா 2.5 மீட்டர், அதாவது 8.3 அடி வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. அதே ஒரு கோல்டன் ஈகிளோட ரக்கையோட நீளம்னு பாத்தீங்கன்னா 2.3 மீட்டர் வரைக்கும் இருக்கும். அதாவது 7.8 அடி நீளம் கொண்ட மிகப்பெரிய ரக்கைகளை கொண்டது தான் கோல்டன் ஈகிள். அதே மாதிரி கழுகுகளோட கால்கள் ரொம்பவுமே வலிமையானது. அதோட கால்களோட தோள்கள் ரொம்பவுமே கெட்டியாகவும் தடிமனாகவும் இருக்கும். அதோட ஸ்ட்ராங்கான கால்களை பயன்படுத்தி மிக வேகமா வந்து கடல்ல இருக்கிற மிகப்பெரிய மீன்களையும் அதனால ஈஸியா தூக்கிட்டு போக முடியும். சில பெரிய மீன்களை அதனால தூக்க முடியலனா அதை கால்களை கெட்டியா பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தண்ணீர் நீந்தும். ஆனா கண்டிப்பா அந்த மீன்களை தன்னோட பிடியிலிருந்து விடவே விடாது. கழுகுகளோட பார்வை ரொம்பவுமே கூர்மையானது. வானத்துல 100 அடிக்கு மேல பறந்துட்டு இருந்தாலும் தண்ணீர்ல இருக்கிற மீனை சரியா குறிப்பாத்து தன்னோட வலிமையான கால்கள்னால வந்து தாக்கி அந்த மீன்களை தூக்கிட்டு போயிடும். கழுகுகளோட வலிமையான கால்கள்னால கரடிகளையே இதுக ஓட விடும். பொதுவா கரடிகள் ரொம்பவுமே பிரம்மாண்டமான ஆக்ரோஷமான ஒரு விலங்கு. அதோட எடைன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கிலோ வரைக்கும் இருக்கும். அதாவது 700 பவுண்ட் வரைக்கும் எடையுள்ள ஒரு விலங்கு தான் கரடிகள். ஆனா கரடிகளை தாக்குறதுக்கு இந்த கழுகுகள் சற்றும் தயங்காது. இப்படிப்பட்ட ஒரு கரடியை தான் ஒரு கழுகு தொடர்ந்து தாக்குது. தன்னோட கூர்மையான பலம் வாய்ந்த கால்கள்னால ஒரு கரடியை தொடர்ந்து ஒரு கழுகு தாக்குது. அந்த கழுகால அந்த கரடியை கொல்ல முடியலனாலும் கழுகோட தொடர் தாக்குதல்னால அந்த கரடியோட கண்கள் சேதப்படுது. அந்த கரடியை அந்த கழுகு ஓடவும் விடுது. கரடிகளை மட்டும் இல்லைங்க, முதலைகளை தாக்குறதுக்கும் இந்த கழுகுகள் கொஞ்சம் கூட தயங்காது. தண்ணீர்ல ஒரு கொடூரமான வேட்டைக்காரன்னா அது முதலை தான். ஒரு முதலை ஒரு இரையை பிடிச்சிருச்சுன்னா அது பிடியிலிருந்து அந்த இரையால தப்பிக்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம். அப்படிப்பட்ட முதலைகளையே இந்த கழுகுகள் தைரியமா வேட்டையாடும். அதனால தான் இந்த கழுக பேர்ட்ஸ் ஆஃப் பிரேன்னு அழைக்கிறாங்க. பொதுவா முதலைகள் குளங்கள், ஏரிகள், ஆறுகள் போன்ற சதுப்பு நிலங்கள் நிறைந்த இடங்கள்ல அதிகமா காணப்படும். இந்த இடத்துல சில முதலை குட்டிகள் இருக்கு. அதை பார்த்த ஒரு கழுகு அந்த முதலை குட்டிகளை தாக்குது. பொதுவா முதலைகளோட தோல் பகுதி ரொம்பவுமே கடினமானதா இருக்கும். தன்னுடைய வலிமையான கூர்மையான நகங்களாலையும் அந்த முதலை குட்டிகளை எங்கேயும் போக விடாம அந்த கழுகு ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணி தன்னோட இரையா அந்த முதலை குட்டிகளை ஆக்கிருது. சில சமயம் சில சின்ன முதலை குட்டிகளை இப்படி தூக்கிட்டு போறதையும் நம்மளால பார்க்க முடியும். அடுத்ததா கழுகுகள் கங்காறுகளை தாக்குனதை பார்க்கலாம். பெரும்பாலும் ஆஸ்திரேலியால அதிகமா இந்த கங்காறுகள்
காணப்படும். இதோட உடம்புல பை போன்ற அமைப்பு இருக்கும். அதுல தான் தன் குட்டிகளை வெச்சிட்டு இந்த கங்காருகள் அதுகளை பாதுகாத்து வளர்க்கும். பொதுவா கங்காருளோட ஹைட் 3 ல இருந்து 6 அடி வரைக்கும் இருக்கும். கங்காருவோட எடைன்னு பாத்தீங்கன்னா 50 ல இருந்து 60 கிலோ வரைக்கும் இருக்கும். ஆஸ்திரேலியால ஒரு வனப்பகுதியில சாதாரணமா திரிஞ்சிட்டு இருந்த ஒரு கங்காருவை ரொம்ப நேரமா இறை தேடின ஒரு ஈகிள் வேட்டையாடுவதற்காக அந்த கங்காரை தாக்குது. அதற்கு பதில் தாக்குதலும் அந்த கங்காருகிட்ட இருந்து கிடைச்சது. ஆனா அந்த கழுகு விடாம அந்த கங்காருவ தாக்கி தூக்க முற்பட்டுச்சு. ஆனா அதிக எடை இருக்கிறதுனால அந்த கங்காரை தூக்க முடியல. பறவைகளோட ராஜா காடுகளோட ராஜாவோட மூதுனா எப்படி இருக்கும், அப்படி ஒரு சம்பவமும் நடந்திருக்குது. என்னதான் பறவைகளோட ராஜாவா கழுகுகள் இருந்தாலும் அதை விட சக்தி வாய்ந்ததுதான் சிங்கங்கள். சிங்கங்களோட அதே ஆட்டிடியூடு தான் கழுகுகளுக்கும். தன்னை விட எவ்வளவு பெரிய எதிரி வந்தாலும் கண்டிப்பா கழுகுகள் அது கிட்ட விட்டு கொடுக்காது. அப்படி ஒரு சிங்கத்து கூட ஒரு கழுகு எப்படி எதிர்த்து போராடுதுங்கிறது இந்த வீடியோல பாக்கலாம். பெரிய சிங்கங்களை எதிர்த்துதான் நிக்க முடியும், ஆனா அதுகளை வேட்டையாட முடியாது. அதோட டார்கெட்னா அது சிங்க குட்டிகள் தான். இந்த கழுகு சிங்கங்களோட போட்டி போட்டு இறந்து போனாலும் அந்த கழுகுகளோட தைரியத்தை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். சிங்க குட்டிகளை மட்டும் இல்லீங்க, பெரிய சைஸ் நரிகளையும் கூட இந்த கழுகுகள் வேட்டையாடும். பொதுவா கழுகுகளோட மெயின் இறைன்னு பாத்தீங்கன்னா அது நரிகள் தான். நரிகள் பொதுவா காடுகள்லயும் மலைகள்லயும் பனிப்பிரதேசங்கள்லயும் காணப்படும். கழுகுகளை பார்த்தாலே நரிகள் தெரிச்சு ஓடும். காட்டுல தனியா இருந்த ஒரு நரிய வேட்டையாட ஒரு கழுகு தீர்மானிக்குது. கழுகுகளோட தாக்குதல் இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த நரி ஓட்டம் பிடிக்குது. மீண்டும் அந்த கழுகு அதிவேகமா அந்த நரியை தாக்க தொடங்குது. என்னதான் கழுகோட பிடியிலிருந்து அந்த நரியை தப்பிக்கிறதுக்கு சண்டை போட்டாலோ கடைசியில அந்த கழுகுக்கு அந்த நரி இரையானது. கழுகுகள் மவுண்டன் கோட்ஸ வேட்டையாடுக்கு ஒரு தனி தந்திரத்தை பயன்படுத்தும். பொதுவா மலையாடுகள் கூட்டமா தான் காணப்படும். ஒரு கழுகு ஒரு மலையாட வேட்டையாட தீர்மானிச்சிருச்சுன்னா அந்த மலையாட தனிமைப்படுத்தும். தனிமைப்படுத்தினதுக்கு அப்புறம் தன்னை விட பெரிய சைஸ் இருக்கிற அந்த மலையாட தூக்கிட்டு போறதுங்கிறது சிரமமான காரியம் அந்த கழுகுக்கு. சுறாமீன்களை எப்படி வேட்டையாடுச்சோ அதே மாதிரிதான் இந்த மலையாடுகளையும் அந்த கழுகுகள் வேட்டையாடும். மலை உச்சியிலிருந்து அந்த மலையாடுகளை கீழே தள்ளி விட்டு அந்த ஆடுகள் இறந்த பிறகு அதைய தன்னுடைய உணவா உட்கொள்ளும். கழுகுகளோட வேட்டையாடுறதுக்கு ரொம்பவுமே உபயோகமா இருக்கிறது அதோட நகங்கள் தான். ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான நகங்களை கொண்டதுதான் கழுகுகள். ஒரு ரைபிளை விட 2 மடங்கு அதிவேகமா தாக்கக்கூடிய நகங்களை கொண்டதுதான் இந்த கழுகுகள். அதோட பீக்குகளும் குறைஞ்சது கிடையாது. ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான பீக்குகளை கொண்டதுதான் கழுகுகள். இந்த இரண்டையும் பயன்படுத்திதான் கழுகுகள் அதோட ஃபேவரட்டான உணவான பாம்புகளை வேட்டையாடும். என்னதான் கழுகுகள் 1000 அடி உயரத்துல பறந்துட்டு இருந்தாலும் அதோட கூர்மையான பார்வைகள் இருந்து பாம்புகள் தப்ப முடியாது. கழுகுகளால 340 டிகிரி கோணத்துல பார்க்க முடியும். இந்த கூர்மையான பார்வையால அதிக உயரத்திலிருந்து தரையில இருக்கிற இறைய குறிப்பாத்து அதனால தாக்கவும் முடியும். அதனால தான் கழுகுகள்னால பாம்புகளை ஈஸியா வேட்டையாட முடியுது. இந்த வீடியோல ரொம்பவுமே விஷத்தன்மை கொண்ட ஒரு சீ கிரைட்னு அழைக்கப்படுற ஒரு கடல் பாம்பை தான் இந்த கழுகு வேட்டையாடுது. கடல் பரப்புக்கு மேல வந்த அந்த பாம்பை இந்த கழுகு ரொம்பவுமே ஈஸியா பிடிச்சிட்டு போகுது. பாம்புகள் அதிக விஷத்தன்மை கொண்ட ஒரு உயிரினம். கழுகுகள் தங்களை வேட்டையாடும் போது பாம்புகள் பொதுவா தற்காத்துக் கொள்ள கடிக்க முற்படும். ஆனா பாம்புகளோட கடி வலிமையான தடிமனான கழுகுகளோட கால்களை ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியில பாம்புகள் கழுகுக்கு இரையானதுதான் மிச்சம். மீன்கள் பாம்புகள் பறவைகளை மட்டும் இல்லைங்க, சில கழுகுகள் மனிதனை கூட வேட்டையாட முற்படும். நம்ம சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்போம் கழுகுகள் குழந்தைகளை கூட தூக்கிட்டு போயிரும்னு. அது உண்மைதான். கழுகுகள் தங்களை விட 2 மடங்கு அதிக எடையுள்ள இறைய தூக்க முடியும். அதாவது 6 ல் இருந்து 10 கிலோ வரைக்கும் எடையுள்ள இறைய கழுகுகளால தூக்கிட்டு பறக்க முடியும். சோ அதனால கழுகுகள் ஒரு 5 கிலோ எடையுள்ள குழந்தைகளை சர்வசாதாரணமா தூக்கிட்டு போக முடியும்னு சொல்றாங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். இங்க பிக்னிக் போன இடத்துல ஒரு குழந்தை தனியா விளையாடிட்டு இருக்குது. அங்க வந்த ஒரு கழுகு அதை பார்த்து அந்த குழந்தைய தாக்க முற்படுது. அங்க இருக்கிற கார்ட்ஸ் அந்த குழந்தைய போய் காப்பாத்துறாங்க. ரொம்ப போராடி அந்த கழுகுகளோட பிடியிலிருந்து அந்த குழந்தைய விடுவிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த கழுகு அந்த குழந்தைய தாக்கி அதை காயமும் படுத்திடுது. பொதுவா கழுகுகள் இறைய வேட்டையாடுறதுக்கு முன்னாடி அதை கூர்மையா கவனிக்க அந்த இடத்துல ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டே இருக்கும். கழுகுகளால இறக்கைகளை அசைக்க முடியாம ரொம்ப நேரம் பறக்கவும் முடியும். சில சமயம் கழுகுகள் தங்களோட இறையை தேடும் போது அதுகளுக்கு சரியான இறை கிடைக்காது. ஆனா அது கழுகுகளுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. கழுகுகளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்பவுமே தனித்துவமானது. அதுல கிராப்னு ஒரு பகுதி இருக்கு. அங்க தனக்கு வேண்டிய உணவை கழுகுகள்னால சேகரிச்சு வச்சுக்க முடியும். என்னைக்கு இறைகள் கிடைக்கிறதுல கஷ்டம் வருதோ அன்னைக்கு இந்த கிராப் பகுதியில் இருக்கிற உணவை உண்டு கழுகுகளால மேனேஜ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பார்த்தப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா கழுகுகள் பறவைகளின் ராஜா தான். கழுகுகளோட கூர்மையான பார்வை, அதிவேகமா பறக்கக்கூடிய திறன், யாருக்கும் பயப்படாத தன்மை, இதுல உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச குணம் எதுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஆளுங்கற நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பாக்குறேன். பாய்.